ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர்வளத்துறையிலேருந்து இப்போ வந்து ஒரு புதிதாக ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் வந்து வேலைவாய்ப்பு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அட்வான்ஸான டீட்டெயில் எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவராலாக தமிழ்நாட்டில் எங்கேயாவது வேக்கண்ட் அறிவிச்சா உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனே கூட இன்டிமேஷன் அனுப்பப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீர்வளத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் நேமு உதவியாளர் வேலைவாய்ப்பு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் ஹெல்ப்பர் உதவியாளர் வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. எழுத்தர் வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேலுங்க ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேலும் இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th டிகிரி டிப்ளமா பிஇ முடிச்சிங்க, தாராளமாக அந்த வேலைவாய்ப்பை விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 வயது முதல் 40 வயது வரையிலவர்கள் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் பாஸிங் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி, ஸ்டார்டிங் சேலரி 18000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. எண்டிங் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35000 ரூபாய் உங்களுக்கு வந்து எண்டிங் சேலரி அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்டி கேண்டிடேட் ஃபீஸ் இல்லை, அதர் கேண்டிடேட் எல்லாருமே நீங்கள் 500 ரூபாய் பே பண்ணணும். அதுவும் எல்லாமே ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை, நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க், டெலிகிராம் குரூப் லிங்க் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோ. க்ளோசிங் டேட் 17/11/2022, இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை கிளிக் ஏர் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். போனதுக்கு பிறகு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீர்வளத்துறையிலேருந்து ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருந்தோம்ல, அதே இன்டிமேஷன் இங்கேயும் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க், அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரீசன் அந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. நீங்கள் என்ன விண்ணப்பிக்கல அப்படின்னா விண்ணப்பிச்சுக்கோங்க. அதில் நிறைய விதமான அப்டேட் அலவன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அந்த ஜாப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு துறையில் பேங்க்கில் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக வந்து சீனியாரிட்டி பிரகாரம் நம்ம வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கனா அதுக்குன்னு வீடியோ ரெடி பண்ணப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் அட்வான்ஸான அப்டேட்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாதிரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.